எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலினுடைய நோக்கம் வருமானத்தை ஈட்டுவது. ஆனால் சில தொழில்கள் மட்டும் தொழில் என்று சொல்லுவதில்லை, பணி என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய பணிகளில் ஒன்று சிறந்ததாக கருதப்படுவது ஆசிரியர் பணி. எது வருமானத்தை நோக்காமல் பிற நலத்தை நோக்கி செயல்படுகிறதோ அந்த செயலுக்கு பணி என்று பெயர். ஆசிரியர் செய்கிற வேலைக்கு மட்டும்தான் பணி என்று பெயர். அதனால் ஆசிரியர்கள் பணிவாக நடக்கின்ற மாணவர்களை பணி என்று சொல்லி அவர்கள் மனதிலே படியும் படி சில படிப்பினைகளை சொல்லித் தருகிறார்கள். அந்த படிப்பினைகளால் மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஆசிரியர் பற்றி எந்தெந்த நூல்கள் என்னென்ன சொல்லுகின்றன, ஆசிரியர்களுடைய தொழில்களை நாம் எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னால், ஆசிரியருடைய பணியை நாம் எப்படி பார்ப்பது என்று சொன்னால், ஆசிரியர் செய்கின்ற பணி தெய்வத்திற்கு இணையான பணி. நூல்கள் சொல்லுகின்றன. எப்படி சொல்லுகின்றன? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அப்படி இருக்கிற போது 1330 குறட்பாக்களிலும் இந்த ஆசிரியர் பணி பற்றி ஏதாவது செய்தி இருக்கிறதா, ஆசிரியர் பற்றி ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றும் இல்லை என்று மேலோட்டமாக பார்க்கிற போது தெரிகிறது. ஆனால் முதல் குறளே ஆசிரியர் பற்றி தான் கூறுகிறது. இந்த முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறுகிறது. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக கொண்டு இயங்குகின்றன, இந்த உலகம் ஆதி பகவனை முதலாக கொண்டு இயங்குகிறது என்று இறைவனை சுட்டுவதாக அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன. அதனால் அதற்கு கடவுள் வாழ்த்து என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் என்று சொல்லுபவர் யார்? உள்ளத்தை கடப்பவர், உள் கடத்தல், அதுதான் கடவுள் என்று நாம் சொல்கிறோம். அந்த கடவுள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்று திருமூலர் பேசுகிறார். இந்த உள்ளம்தான் கோயில். அப்படி இந்த உள்ளத்தை கடக்கிறவர் அந்த இறைவன் என்று சொல்லுகிறோம். யார் உள்ளத்தை கடந்து வாழுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், எழுத்தறிவித்தவர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அப்படி பார்க்கிற போது இந்த திருக்குறளிலே கடவுளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்? ஆதி பகவன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தினுடைய தொடக்கத்திலே இருந்து யார் பகுத்து சொன்னார்களோ, பகவன் என்று சொன்னால் பகுத்து சொல்லுதல், யார் பகுத்து சொன்னார்களோ அவர்கள்தான் முதன்மையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று சொன்னார். அந்த நல்ல தாள் எது என்று சொன்னால் கல்வியினுடைய பயன் இறைவனை வணங்குதல், கற்பித்தவனை வணங்குதல். நற்றாள் தொழார் எனின், அந்த நற்றாள் என்று சொன்னால் அது ஆசிரியரினுடைய திருவடி. யார் ஆசிரியரை வணங்கி படிக்கிறார்களோ, யார் ஆசிரியரிடம் பணிந்து படிக்கிறார்களோ, யார் ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பருகுவன் அண்ணா ஆர்வத்தனாகி என்று நன்னூல் குறிப்பிடுவது போல தண்ணீர் தாகம் எடுத்தவன் தண்ணீர் மீது வேட்கை கொண்டு எப்படி பருகுகிறானோ அப்படி படிக்க வேண்டும், படிப்பிலே ஆர்வம் இருக்க வேண்டும். யார் அப்படி படிக்கிறார்களோ அவர்கள், அவர்களுக்கு மிகச்சிறந்த பெருமை இருக்கிறது. அவர்கள் ஆசிரியர்களை போற்றுகிறார்கள், தெய்வமாக போற்றுகிறார்கள். நாமும் ஆசிரியரை தெய்வமாக போற்ற வேண்டும். ஆசிரியர் பணி என்பது அத்தகு சிறந்த பணி. அதனால்தான் ஆசிரியர் என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்திலே என்ன எழுகிறது என்று சொன்னால் அவர் மீது மரியாதையும் அன்பும் எழுகிறது. அதனால் மதிக்க வேண்டியது ஆசிரியரை, துதிக்க வேண்டியது ஆசிரியரை. அவர் ஏணியாக, தோணியாக, தேனியாக இருந்து அவர் மாணவர்களுக்கு சொல்லித் தருகிறார். தன்னுடைய மாணவன் தன்னை காட்டிலும் உயர்ந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைபவர் இந்த உலகத்திலேயே யார் என்று சொன்னால் அது ஆசிரியர்கள் மட்டுமே. அந்த ஆசிரியர்களை தொழுது வணங்கினால் நாம் வாழ்க்கையிலே உயர முடியும். நல்ல கலைகளை, அவர் கற்றுத்தரக்கூடிய கலைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆசிரியர் என்பவர் தெய்வம் என்று திருவள்ளுவர் பகவன் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுகின்றனர். இப்படியெல்லாம் பார்க்கிற போது ஆசிரியர் என்பவர் உயர்ந்தவர். அவரை மதித்து போற்றி நாம் அவரோடு பயணித்து நல்ல செய்திகளை கற்றுக்கொண்டு அதை உலகுக்கு தர வேண்டும். அதுதான் கற்றதனால் ஆய பயன். ஆசிரியரை போற்றுவோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல் வாழ்த்துகள்.